இன்னைக்கு நம்ம கிச்சன்ல மேங்கோ ஐஸ்கிரீம் பண்ண போறோம். செரின் பாப்பா வந்து ரொம்ப நாளா மேங்கோ ஐஸ்கிரீம் செஞ்சு கொடுங்க அப்படினு சொல்லி கேட்டுட்டே இருந்தா. இப்ப உடனே செஞ்சு கொடுக்கணும் அப்படினு சொன்னா. இப்ப நான் மேங்கோ ஐஸ்கிரீம் செய்ய போறேன். ரொம்ப சிம்பிளான ஒரு ஐஸ்கிரீம். அதனால தான் உடனே ஐஸ்கிரீம் செய்ய போறேன். நீங்களும் அந்த ஐஸ்கிரீம் எப்படி செய்யலாம் அப்படின்றதை பாருங்க. மாம்பழ ஐஸ்கிரீம் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இதுல 1 கப் தயிர் எடுத்தேன். அந்த தயிரை இந்த வடிகட்டில போட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மேல அந்த தயிர் மட்டும் இருக்கு கெட்டியா. தயிரில் இருக்க தண்ணியெல்லாம் வடிகட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி க்ரீம் மாதிரி இருக்குது. 3/4 கப்பில் 3 மாம்பழம் எடுத்திருக்கேன். 50 ml மில்க் மெய்ட் எடுத்திருக்கேன். 1 கப் தயிர் இவ்வளோ தான் தேவை. வேறு எதுவுமே தேவையில்லை. மாம்பழம் ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. இது 3 பொருள் போதும் இந்த ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு. முதல்ல மிக்ஸி ஜாரில் மாம்பழத்தை சேர்த்துடலாம். சர்க்கரை வேணும்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். ஏன்னா மில்க் மெய்ட்லேயே நிறைய இனிப்பு இருக்கும், மாம்பழத்துலேயும் இனிப்பு இருக்குது. அதனால் இனிப்பு வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். மாம்பழத்தை நல்லா சில்லுன்னு ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வச்சுருக்கேன். அது கூட மில்க் மெய்ட் சேர்த்துக்கலாம். தயிரையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை அரைச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ மூடிடலாம். நல்லா ஏர் போகாத ஒரு பாக்ஸில் மூடி வச்சுருக்கேன். இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 8 மணி நேரம் வரைக்கும் வச்சுருந்துட்டு எடுத்து பார்க்கலாம் ஐஸ்கிரீம் எப்படி இருக்குன்னு. இப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து ஐஸ்கிரீம் எடுத்தாச்சு. அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். மாம்பழ ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெஷ் க்ரீம் எதுவுமே இல்லாமல் ஐஸ்கிரீம் பண்ணியிருக்கோம். ரொம்ப சிம்பிளான ஐஸ்கிரீம் இது. நீங்களும் இதே போல் ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்குது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.